ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பல்லாவரம்ல இருக்கிற கிராண்ட் கலாடா மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மால் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் மெட்ரோ ட்ரெயினும் இருக்குது. இங்கே பக்கத்தில் தான் நம்மளோட இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஏர்போர்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஆரோ ஹப், பிவிஆர் ஆரோ ஹப் இருக்குது, ஆரோ மால் இருக்குது. ஸோ அந்த மாலை பார்க்கறதுக்கு மால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறப்போ இந்த மால் மாதிரி இருந்தது, ஃபெசிலிட்டிஸ் உள்ளுக்குள்ள வந்து ஃபுட் கோர்ட்ஸ் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து டோட்டலாகவே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கீதம் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற ஸ்பேசஸ் வந்து நம்மளை வந்து தியேட்டர் பிவிஆர் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. ஸோ மால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதான ஒரு மால் தான். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஏறி நம்ம அந்த டிக்கெட் காமிச்சாதான், ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. அந்த டிக்கெட் நம்ம காட்டணும், அதை ஸ்கேன் பண்ணி நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே அலோவ் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் மூணு ஸ்க்ரீன் இருக்குது. நான் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்க்ரீனில் ஏதோ டெஸ்டிங் வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் வந்து இதில் டால்பி அட்மாஸ் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையான்றதை வந்து அவங்க ஹைலைட்டும் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி, நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ஃபெசிலிட்டி, நான் பார்க்கணும் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது DTSX. இந்த சவுண்ட் சிஸ்டம் பற்றி சொல்லணும்னா இதுவும் நம்மளோட காம்படிட்டர் மாதிரி டால்பி அட்மாஸ்க்கு ஈக்குவல் தான். பட் ஆனால் வந்து இதோட அந்த சவுண்ட் ப்ரிசிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சவுண்டுக்காகவே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நம்ம பழைய தியேட்டர்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் தான் இருந்தது. பட் மல்டிப்ளெக்ஸ் வர டால்பி அட்மாஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே கம்பேர் பண்ணுவாங்க டால்பி அட்மாஸ் பெருசாக, இதில் டிடிஎஸ்எக்ஸ் பெருசான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், வேறு வேறு பிராண்டு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், செகண்ட் ஸ்க்ரீன், தேர்ட் ஸ்க்ரீன், இந்த மூணு ஸ்க்ரீனுமே வந்து பெரிய ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நாம் பார்த்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்க்ரீன். ஸ்க்ரீன்ஸோட இன்டீரியர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா நல்லா ரெட் கலர் டோனில் வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டார்க்காக இருந்தது. ஆக்சுவலி வந்து பிவிஆர் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நல்லா பிரைட்டாக தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் மேபி வந்து டார்க் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐநாக்ஸ் அப்படியே ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருந்தது. மேபி வந்து பிவிஆரும் ஐநாக்ஸும் ஒன்றாகிட்டதுனால மேபி இந்த இந்த இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களான்றது தெரியல. நீங்கள் சப்போஸ் அதை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா உள்ளே போகிறப்பவே வந்து டார்க்காக வச்சுருக்காங்க ரூமை, அந்த மாதிரி இல்லாமல் லைட் போட்டு வச்சுருக்காங்களான்றதை பாருங்கள். ஐநாக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டார்க்காக தான் இருக்கும் ரூம். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி பிவிஆர் வந்து நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்றதுல. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாகவே இருந்தது, நீட் அண்ட் டைடியாக இருந்தது. நான் இத்தனைக்கும் மார்னிங் ஷோவில் போனேன், அப்போவே வந்து க்ளீன் பண்ணி நல்லா உள்ளுக்குள்ளே அந்த ரூம்ஸ் எல்லாம் அடித்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னோட ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரைஸ் ஹை. நம்ம பக்கத்தில் அந்த பக்கத்துலேயே நம்ம போக வேணாம். டோட்டலாக வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இன்னும் சொல்ல போகணுன்னா இவங்க வந்து இப்போது மர்ஜர் ஆகிருக்காங்க, அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் பிவிஆரும் ஐநாக்ஸும் மர்ஜ் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போது பிவிஆரும் ஐநாக்ஸும் வந்து மர்ஜ் ஆகிருக்கு, அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நேம் வரும். ரெண்டு பேருமே ஈக்குவல் ஷேர்ஸில் தான் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் யார் முந்த போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு இந்த தியேட்டரோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தியேட்டர் வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த தியேட்டர்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ அது நீங்கள் கமெண்ட் பண்ணது வந்தது அப்படின்னா நான் திரும்ப லிங்க்கை நான் ஷேர் பண்ணி விடுறேன், டைம் இருந்ததுன்னா லிங்க்கை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எல்லாருமே வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக ஒரு 6 மந்த்ஸாக வந்து நான் வீடியோ சரியாக போடலை. அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ கீப் அப் பண்ணுறதுக்காக ஒரு சில நல்ல ஒரு சில காப்பிரைட்டட் கண்டென்ட்டோட நம்ம சாங்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மானிட்டைசேஷனை ரிவோக் பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம மானிட்டைஸ் பண்ணது எதுவுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ இருந்ததுன்னா டோட்டலாகவே ரெவன்யூ எவ்வளோ இருந்தது அப்படின்னா $40. அது எதனால் போச்சு ஏன் அப்படின்றத வந்து நம்ம ஷார்ட் வீடியோவாக சொல்ல பார்ப்போம். முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாகவும் போடலாம், மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டிகே சைனிங் ஆஃப். டாடா, பை பை, சி யூ.